Hi friends, welcome back to Kongodukle. இன்னைக்கு நம்ம கலாக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு நான் சொல்ல போறது இல்ல. டைம் எடுத்துக்கோங்க. ஆனா இதே ப்ரோசிஜர் நம்ம ரெசிபில இருக்க மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான கலாக்கன் கிடைக்கும். சோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் 1.5 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி ஹோல் மில்க்னு இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பாலுக்கு 175 கிராம் சர்க்கரை, அதுக்கப்புறம் நெய் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க, அப்புறம் எலுமிச்சை ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எப்படி பண்ணலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 1.5 லிட்டர் பாலை ஒரு பேனில் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து அடிகனமான பாத்திரம் இல்லைங்க, ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த கலர் அண்ட் டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து அடிகனமான பாத்திரத்தை ப்ரிஃபர் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு. ஸோ இப்போ இந்த பால் வந்து லைட்டாக காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். இப்போது இந்த பால் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை நம்ம வந்து மெதுவாக அப்படியே கிண்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பால் வந்து அரைப்பங்கு ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே வந்து உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் இந்த ஸ்டேஜில் வச்சுக்கோங்க அடுப்பு. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு லேயர் உங்களுக்கு வந்து டார்க்காக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது இது நீங்கள் இந்த பால் வந்து மெதுவாக கிண்டுறப்பவே நீங்கள் வந்து எந்த பேனில் நம்ம கொட்ட போகிறோமோ அதில் கீழே ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு நெய் நல்லா தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அடிகனமான பாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறதுனால ஒரு சர்க்குலர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லை, ஸ்கொயர் தான் இருக்குன்னா நீங்கள் ஸ்கொயர் கூட எடுத்து நம்ம மைசூர் பாக் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் போல் ஆச்சு, கால் பங்கு அளவு வந்து பால் வந்து சுண்டிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃப்ளேம் லோவில் வச்சு தான் பண்ணணும், அவசரப்பட்டு ஹையில் வச்சு இது பண்ணக்கூடாது, கீழே வந்து அடிப்பிடிச்சு கலர் மாறிடும். ஸோ நம்ம இதே மாதிரி இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம் இது அரைப்பங்கு ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து இது ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த ஆடை எல்லாத்தையும் உள்ளே வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வந்து சைட்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, நம்மளுக்கு வந்து மெல்றதுக்கு அந்த ரொம்ப வந்து சூவியாக இருக்கிற மாதிரி ஆகிடும், வாயில் ஒட்டுற பதம் வந்துடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இனி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் சீக்கிரமாக கீழே. அப்புறம் இதை கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆச்சு நான் லெமன் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கிளறி விட்டுட்டு இருந்தால் இனி கொஞ்சம் கெட்டியாகும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் சுத்தமாக நீங்கள் வந்து கையை விடவே கூடாது, ஏன்னா வந்துட்டு சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆச்சு, நல்லாவே வந்து இது கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சர்க்கரையை நான் 3 பங்காக ஆட் பண்ணிக்கிறேன். அட் அ டைமில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 3 பங்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு இது கெட்டியாக இருக்குது, ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கெட்டியானோன்னு நம்ம வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அடுத்தது பாதி ஆட் பண்ணிக்கிறேன், இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நான் இந்த கடைசி பேட்ச் சர்க்கரையும் ஆட் பண்ணி கலக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம
ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெய். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த நெய் வந்து இது நல்லா ஈர்க்கிற அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த நெய் ஃபுல்லாகவே வந்து இதுக்குள்ளே ஈர்த்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நெய் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஹையாக வச்சுருக்கனால கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ ஒரு கலர் சேஞ்ச் லைட்டாக வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அந்த கிரீஸ் பண்ணி வச்ச பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம அந்த கிரீஸ் பண்ணி வச்சிருந்த பேனில் இது கொட்டிக்கலாம். இப்போது இந்த பேனில் கொட்டிட்டு இதை நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க மேலே. பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ஒரு ஃபாயில் போட்டு நல்லா சீல் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சூடு வந்து உள்ளேயே அப்படியே தக்க வைக்கிறதுக்காக. இதை இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாயில் போட்டு சீல் பண்ணி ஒரு 4 hours வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. 4 hours அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 4 hours ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா இப்போ வந்து சாஃப்டாக இருக்குது. இதை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. சைடு வந்து உங்களுக்கு ஓரமெல்லாம் விட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து சும்மா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வந்துட்டு பிளேட்டோ இல்லாட்டி சாப்பிங் போர்டோ அதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி 2 colors வந்திருக்கு. ஸோ நான் இப்போ ரொம்ப கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்தனால சூடு கொஞ்சம் நேரம் தான் இருந்தது, அதனால இந்த கலர் வந்தது. ஸோ இன்னும் அகலம் கம்மியாக பாத்திரம் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல டார்க் கலர் வரும். ஸோ இப்போ நான் இதை வந்து ஹாஃபாக மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ண எல்லாத்தையுமே ஹாஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் இங்கே மேலே நல்ல கலர் வந்திருக்கு. ஸோ இப்போ இது மேலே உங்களுக்கு பிஸ்தா பாதாம் ஏதாவது நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கலாக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் வந்து ஒன்று ஒன்று பிச்சு காட்டுறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் தெரியுங்க, இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து அந்த மெல்றப்ப வாயில் ஒட்டுற மாதிரி தன்மையில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அது ஹார்டான மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன் நான் சொல்கிறேன், கொஞ்சம் வந்து பால் வந்து எக்ஸ்ட்ரா மறுபடியும் அதை எடுத்து போட்டுட்டு, அதாவது நீங்கள் ஆறி டிமோல்ட் பண்ணுவீங்கள்ல, அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரையல் அண்ட் எரர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஹார்டாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் அடுப்பில் மறுபடியும் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் இன்னும் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து அது லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் உங்களுக்கு கலாக்கன் கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த கலர் வராது, ஏன்னா நீங்கள் டிமோல்ட் பண்ணுறப்பவே கலர் வந்திருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இதை வந்து நீங்கள் பால்கோவா மாதிரியே யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.